நாகை புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் குடிமகன்களின் அட்டுழியத்தால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். வெளிப்பாளையத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தின் வணிக வளாகத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு பார் வசதி இல்லாததால் மதுபானங்களை வாங்கிவிட்டு பேருந்து நிலைய வளாகத்திலேயே குடிமகன்கள் மது அருந்துகின்றனர். அங்குமிங்கமாக அமர்ந்து கொண்டு சைடிஷோடு ஆறு அமர மது அருந்துவதால் பேருந்து நிலையத்திற்குள் பெண்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக பெண் ஒருவர் தனது பிள்ளைகளோடு மதுக்கடைக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கிச் சென்றது முகம் சுழிக்க வைத்தது.